ஏமா, அதுக்கு எவ்வளவு டைம்மா நீ திட்டிட்டே இருப்ப? புத்தி கேட்டு திரியறீங்களா? இப்ப திட்டினாலும் புத்தி வரமானேங்குது. நான் பண்ணது கரெக்டா இல்லையே. நம்ம கலைமதி ஃபேமிலியில இருக்கிறவங்களே சொல்லுட்டு நீ சொல்லு, என்னன்னு சொல்லு. நான் இளவரசன் வந்து மெட்ராஸ் போகும்போது ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான்னு சொன்னீங்களோ? ஆமா. ஒண்ணு வந்து அந்த ப்ரோக்ராம் போட்டேன். ஆமா. ஒண்ணு அப்படியே இருக்குது. அதை தீபாவளிக்கு போட்டுக்கன்னு சொன்னீங்களா? அதையும் போட்டுக்க வேண்டியதானோ? அப்புறம் நீ அடுத்தது வந்து தைப்பொங்கல் வரு. ஆமா. தமிழர் திருநாள் தைப்பொங்கலுக்கு அது கண்டிப்பா நான் புது ட்ரெஸ் போட்டு பொங்கல் வைக்கிறது வழக்கம். அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு இருந்திருக்கலாம். இப்ப போய் வேணாங்க தீபாவளி டைம்ல அது பேட் கலர் நல்லாவே இல்லை. அது அது போய் 1500 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. திட்டுறான்னு மட்டும் சொல்ற. வேண்டாம் தான் சொன்னேன். அது எந்தப்பா நீங்களே சொல்லுங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள இது நியாயமா என்னன்னு சொல்லுங்க. எடுத்ததுக்கு எங்க அம்மா வந்து திட்டினா பரவாயில்ல. ஏமா, எடுத்ததுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லா அதவே சொல்லி திட்டிட்டு இருந்தா எப்படிமா? ஒரு வார்த்தை சொன்னா நாள் ஃபுல்லாங்கிறேன். அப்புறம் என் கோபம் வருதுல்ல. காசை கறியாக்குறீங்க, ஊதாரித்தனம் பண்றீங்க, தலைக்கு மேல செலவு கிடக்குது, வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி அதுக்கு ஊர்பட்ட கடன் இருக்குது, சிறு துளி பெருவெள்ளங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருந்தானாது. நானெல்லாம் அப்படி வேஸ்ட் செலவே பண்றது இல்லை. இந்த ஒரு ட்ரெஸ் அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டாரு. அதை ஆசையை எடுத்துக்க எடுத்துக்குன்னு சொன்னதுனால அது நான் கடைசியா லேட்டா தான் போய் எனக்காக எடுத்தானே. 1500 ரூபாய்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அது ஒரு குத்தமா என்னங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா சொல்றது நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. அந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கே வந்து நமக்கு சங்கடமா இருக்குது. அந்த அளவுக்கு நீ திட்டிக்கிறமா? நீ கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சொல்லுங்க. எங்க அம்மா திட்டுறது நியாயமா இல்ல நான் சொல்றது நியாயமான்னு சொல்லுங்க. எடுத்து கொடுத்துட்டாங்க, ஆசைய வாங்கிட்டேன், அது ஒரு குத்தமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம், பாய். நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன். இரவு வணக்கம் என் நண்பன் நெஞ்சங்களே, வணக்கம்.